அனைவருக்கும் வணக்கம். எண்டுமினியன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியமன் இளங்கோவன். ஹவுஸ்வைஃப்ஸ் இல்லத்தரசிகள் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் வந்து படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருப்பீங்க. நிறைய பேர் எங்கள்கிட்டயும் ஃபோனில் பேசினீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தனி வீடியோ நான் இதில் நிறைய தகவல் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியமன் இளங்கோவன். நிறைய பேர் வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுடைய பல்வேறு இல்லத்தினுடைய டிஸ்டர்பன்ஸு நிறைய சிரமங்கள் காரணமாக மேற்கொண்டு படிக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் முக்கியமாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் படிக்கணுமா சார், எனக்கு படித்து ஏதாவது யூஸ் இருக்குமா சார்னு நிறைய பேர் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன். உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் நிறைய படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இல்லத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருப்பீங்க, அந்த ப்ளஸ் டூவோடையே வாழ்நாள் முழுக்க போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் நிறைய டிகிரி படிக்கலாம், அதே போல் மாஸ்டர் டிகிரி படிக்கலாம், அதே போல் டிப்ளமோ, அதே போல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறைய படிக்கலாம். ஸோ நிறைய பல்கலைக்கழகங்களில் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களில் இது வரைக்கும் பார்க்காம இருந்ததுன்னா இல்லத்தரசிகள் அத்தனை பேருமே அந்த வீடியோஸை பாருங்கள். என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க. அப்படி எனக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னோடய நம்பரில் 9943866711 கால் பண்ணி நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத என்னோட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். ஸோ இன்ன கோர்ஸ் தான் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணலை. ஆனால் உங்களால் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் 10th ப்ளஸ் டூ கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. ப்ளஸ் டூ முடிச்சு உங்களுக்கு மேலே தான் எல்லா மேற்படிப்புகளுமே இருக்குது. இதை வந்து 10th அல்லது ப்ளஸ் டூ படிக்காமல் இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இது வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் வந்து நீங்கள் 10th ப்ளஸ் டூ படிக்கணும். இது எல்லாருக்கும் முக்கியமான தகவல். ஏன்னா எக்ஸாமை வந்து வெவ்வேறு வகையில் செய்கிறதா இருந்தனா மேற்படிப்புக்கு அது யூஸ் ஆகும் ஒழிய, ஆனால் வேலைக்கு போகும்போது நீங்கள் கவர்மெண்ட்டில் நடந்த 10th ப்ளஸ் டூ எக்ஸாமை ப்ரைவேட்டாக எழுதியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரிக்கு அப்ளிகபிள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, நான் படித்தா மட்டும் போதும்னா உங்களுக்கு 10th அண்ட் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கும் எங்ககிட்ட வழி இருக்குது. ஸோ அதுவும் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு ஈக்குவல் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு டிகிரி படிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ் டூ முடித்தவங்களாக இருந்தீங்கன்னா டிகிரி படிங்க. டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய கோர்சஸ் வந்து டிகிரி படிக்கிறவங்களுக்கு இருக்குது. சில பேர் ப்ளஸ் டூ படித்து எனக்கு டிப்ளமோ கோர்ஸ் படித்தா போதும்னு சொல்லி நினைப்பீங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய சிஎல்ஐஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் லேடிஸ் இன்றைக்கி லைப்ரரினா வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸு. அது ஒரு 6 months படிப்பு தான். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லை அப்படின்னாக்கா டிகிரி கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக உங்களுக்கு எளிமையாக படிக்கக்கூடிய சில கோர்சஸ் இருக்குது, அதை படிக்கலாம். சில பேருக்கு பிபிஏ நல்லா படிக்கணுங்கிற ஆசை இருக்கும் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பிகாம் அப்படிங்கிறத அதை படிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். நீங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிறது முதல்ல மனசுக்குள்ளார நினச்சிங்கன்னா தான் இந்த படிக்கிற இடத்துக்கே நீங்கள் வருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன படிப்பு அப்படிங்கிற சர்ச்சுக்கு வருவீங்க. ஸோ அதனால் உங்களுடைய படிப்பு வீண் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. உங்களோட குவாலிஃபிகேஷனை ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய கைண்ட் அட்வைஸ். நீங்கள் டிகிரி படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா எம்பிஏ படிங்க. நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே இருந்துருவாங்க. மேரேஜ் ஆன பிறகோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு பர்த் ஆன பிறகோ அந்த மாதிரி அவங்க 2 வருஷம் இருப்பாங்க. அந்த 2 வருஷத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரியோ அல்லது ஒரு எம்பிஏவோ ஈவன் எம்எஸ்சி எம்எம்சிஏ இது போன்ற படிப்புகளோ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லத்தரசிகளால் படிக்க முடியாதுங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இதில் காண்டாக்ட் செமினார்னு சொல்லக்கூடியது ரொம்ப மினிமம் ஹவர்ஸ் தான் வச்சுருக்காங்க, 80 to 120 hours வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. சில இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணவே தேவை இருக்காது. ஸோ அதை வீட்டிலேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வெளியில் வந்து தான் வந்து பண்ணுங்கிறது, எக்ஸாமுக்கு மட்டும் வெளியில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதினா போதும். ஸோ அந்த ஒரு சிரமம் தான் உங்களுக்கு முடிய, மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக இல்லத்தரசியில் ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலோடு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை உங்கள் இல்லத்தரசியில் ஹவுஸ் ஒய்ஃப் அத்தனை பேருமே நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து எந்த விதத்துலையாவது வந்து என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் ஒரு சஜஷன் நிச்சயமாக சொல்லுவேன். எங்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் ஆத்தரைஸ்ட் ஸ்டடி சென்டர் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஸோ அதனால் எங்களால் அட்மிஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு பல்கலைக்கழகத்திலேருந்து அந்த கோர்ஸை முடிச்சு கொடுக்க முடியும். ஸோ அதனால் எங்களோட உதவி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா 9943866711 அப்படிங்கிற அந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இது போன்ற இல்லத்தரசிகள் வந்து வாழ்நாளில் சாதிக்கணும்னு நினச்சவங்க என்கிட்ட வந்து நிறைய வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி ஜாபுக்கு போய் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இருக்காங்க. ஸோ அதனால் மேற்படிப்பும் படிக்கணும், வேலைக்கும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்க என்னோட தொடர்பு கொண்டு பேசுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.